உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். இங்க பாரு, நீ பாக்குறதுனா பெரிய கலெக்டர் உத்தியோகம் கிடையாது, இப்படி தென்ன விட்டா மெதப்பில திரியறதுக்கு. கால நான் நர்ஸ் வேலையை பாத்துக்கிட்டு மாசமான பிச்சை காசு வாங்கிட்டு வந்து இப்படி ரொம்ப ஆடக்கூடாது. நான் நினைச்சேனா இவளை அந்த வேலையை விட்ட தூக்க முடியும். அப்புறம் சோத்துக்கும் மத்த எல்லாத்துக்கும் என் புருஷன் கல்லதான் உன் குடும்பமே வந்து விழணும். என்ன பேசுற நீ, சும்மா இரு. முதல்ல அவங்கள அமைதியா இருக்க சொல்லுங்கம்மா. அவங்க புருஷன் பண்ண தப்புக்கு போலீஸ் உள்ள புடிச்சு போட்டுட்டாங்க, அதுக்கு இங்க வந்து வாழ்வாள்னு கத்திட்டு இருந்தா நாம என்ன பண்ண முடியும்? என் கூட பிறந்த அண்ணன் மூர்த்தியவே நான் மன்னிக்க மாட்டேன். நான் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், என் பெரியப்பாவை மன்னிச்சிருவேனா? தப்பு யார் பண்ணாலும் அவங்களுக்கு போலீஸ் தண்டனை கொடுக்கலனாலும் மேல இருக்கிற கடவுள் நிச்சயமா தண்டனை கொடுப்பான். கெட்டவங்க எங்கேயும் தப்பிக்க முடியாது. அப்போ என் புருஷ கெட்டவருங்கறியா? அத அவர்கிட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்களேன். வேணா கையில, அதேதான் நானும் சொல்றேன். ரொம்ப பேச வேணா, டைம் ஆயிடுச்சுல்ல. வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு தூங்குங்க. பெரியப்பா கொஞ்ச நாளைக்கு உள்ளே இருக்கட்டுமே. ஏய், என்னடி விட்டா ஓவரா பேசிக்கிட்டே போற? எங்களை எல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஒரு பெரியப்பனை நடத்துற மாதிரி அவரை நீ நடத்துற. என்ன கதிக்கு போறீங்க மட்டும் பாருங்க. கண்டிப்பா அந்த கடவுள் உங்க எல்லாருக்கும் கூலி கொடுப்பாரு. அடுப்புல ஏதோ தீஞ்ச வாடை வருது, அது என்னன்னு போய் பாரு. உன்னதான் போய் பாரு. கயல், அக்கா உங்க அக்கா என்ன மெலடி பாட்ட பாடிட்டு இருக்காங்க, அப்படியே ரசிச்சு நின்னு கேட்டுட்டு இருக்க. கயல் போமா, போய் என்னன்னு பாரு. போ. இல்ல கயல், நான் சொல்றது கொஞ்சம். ஓ கயல், போய் பாரு. அக்கா போய் பாரு. போ, போய் பாருமா. என்னடி எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்த பாக்குறியா? ஒருத்தி நான் இங்க பேசிக்கிட்டு இருக்கேன்ல, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம உங்க அம்மாவுக்கு வேலை சொல்லி கிச்சனுக்கு அனுப்புற. அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல பெரியம்மா. ஏற்கனவே சில பேரு வயிறு எரிஞ்சு வீடு முழுக்க புகை மூட்டமா இருக்கிற மாதிரி இருக்கு. இதுல கிச்சன்ல ஏதாவது தீஞ்சிருச்சுன்னா அதான் அம்மாவை அனுப்பிச்சுட்டு. என்னடி என்ன அசிங்கப்படுத்துறியா? நான் நினைச்சேன்னு அண்ணி. அனு அப்பவே பசிக்குதுன்னு சொன்னா நீங்க போய் அவளுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறீங்களா? பாவம், அவ பசி தாங்க மாட்டான். என்ன நீ யோசிக்கிறீங்க? போங்க. வயசானவங்களுக்கு தான் சரியா பசிக்காது. அனு சின்ன குழந்தை தானே, அவளுக்கு டைமுக்கு பசிக்கும். நீங்க போய் ஊட்டி விடுங்க, இல்லன்னா பாவம் தூங்கிட போறா. நீங்க போறீங்களா இல்ல நான் போட்டுமா? இல்ல இல்ல, நானே போறேமா. போங்க. ஏய், உன் மனசுல என்ன பெரிய மைசூர் மகாராஜோட பேத்தி நினைப்பா? இவ்வளவு ஆணவம் பிடிச்சு ஆடிக்கிட்டு இருக்க, என் புருஷனே நீ உள்ள வச்சிட்டல, உன்ன என்ன ஆனந்தி? அக்கா, நீட் எக்ஸாமுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கியா? ரெடி ஆயிட்டு இருக்கேன்க்கா. பார்த்தா அப்படி தெரியலையே,
வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்கவங்கள அப்படியே இன்ட்ரெஸ்டா வேடிக்கை பாக்குற மாதிரி தானே தெரியுது. ஏய், என்ன அங்க பாக்குற? இப்படி இங்க நின்னு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காம ரூம்ல போய் படி. என்னடி யோசிக்கிற? படிப்பு ஒண்ணு மட்டும்தான் உன்னை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க கிட்ட இருந்து உன்னை கடைசி வரைக்கும் காப்பாத்தும். போ படி. சரிக்கா. ஓ, உனக்கு நான் பேசுறது அவ்வளவு கிண்டலா தெரியுதா? நான் நினைச்சேன் தேவி அக்கா. என் கையில என்ன நீ ரொம்ப அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க. எனக்கு இருக்கிற கோபத்துக்கு உன்னை நான் என்ன வேணாலும் பண்ண முடியும். ஆனா இப்ப உன்னை விட என் புருஷனை வெளியில எடுக்கிறது மட்டும்தான் என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. ஆடி ஆடு, நீ எவ்வளவு வேணாலும் தலகனை பிடிச்ச ஆடு. ஆனா இதுக்கெல்லாம் ஒரு நாள் மொத்தமா சேர்த்து வெப்பம் பாருடி ஒரு பெரிய முற்றுப்புள்ளி. அப்ப ஓடி வந்து பெரியமா பெரியப்பானே எங்க காலு பிடிச்சு கதறுவ. என் புருஷ உனக்கு அப்படி என்னடி துரோகம் பண்ணாரு? அவர் மேல ஏண்டி உனக்கு இவ்வளவு கோபம்? அகம் பிடிச்ச கழுத, நான் உங்ககிட்ட தானடி பேசிக்கிட்டு இருக்கேன். அடியே நில்லுடி. பேசுங்க, எனக்கு கேக்குது. இந்த பாருடி, நீ எவ்வளவு வேணாலும் திமிர் பிடிச்ச ஆடு. ஆனா என்னைக்கு என் புருஷனை நீ உள்ள தூக்கி வச்சியோ அப்பவே எனக்கு எதிரி தாண்டி. இப்ப நீ நடந்துக்கிற விதத்தை பார்க்கும் போதே தெரியுது நீ வேணும்னேதா அவரை உள்ள தூக்கி வச்சிருக்க. உன் பெரியப்பாவோட வளர்ச்சியும் அவருக்கு சமுதாயத்துல இருக்கிற நல்ல பெரிய கெடுக்கிறதுக்காகத்தானே நீயும் உன் குடும்பமும் பிளான் பண்ணி இந்த வேலையெல்லாம் பாத்துருக்கீங்க. பாத்துக்கறடி பாத்துக்கறேன். புடுங்கி வீச அவர் ஒன்னும் நட்டு வச்ச செடி கிடையாது. அவரு அசைக்க முடியாத ஆலமரம். அவர்கிட்ட மோதிட்டல்ல, இனிமே அவரை தம்பி குடும்பம் தம்பி குடும்பம்னு இந்த பக்கம் வரவே விட மாட்டேன். வச்சுக்கறடி உன்ன. உங்களுக்கு எல்லாம் கருணை காட்டுறதுக்கு பதிலா அந்த மனுஷன் ரோட்ல இருக்கிற தெரு நாய்க்கு காட்டியிருந்தா அது நன்றியோடையும் அவ்விசுவாசத்தோடய இருந்திருக்கோ. இத பாருடி, என் புருஷனை எப்படி வெளியில எடுக்கணும்னு எனக்கு தெரியும். என்னடி உங்கள மாதிரி ஒண்ணும் இல்லாத ஆள் பலம் இல்லாதவங்கன்னு நினைச்சியா? எங்களுக்கும் ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் வரைக்கும் எல்லா இடத்துலயும் லிங்க் இருக்கு. அவர் எப்படி வெளியில கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும்டி. ஆனா அவர் வெளியில வந்ததுக்கு அப்புறம் பெரியமா பெரியப்பானே யாராவது வந்து நின்னீங்க அப்புறம் கால கடக்கறத எடுத்து நான் அடிப்பேன். ஓ, வீட்டை விட்டு வெளியில போடின்னு சொல்லாம சொல்றியா? என் கையில உன்ன புரிஞ்சிருச்சுல, கிளம்புங்க. ஏய் ஏய், கையில கதவு திறடி, கையில. எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க, என் புருஷனுக்கு துரோகம் பண்ண நீங்க யாருமே நல்லாவே இருக்க மாட்டீங்க. உங்களுக்கும் எங்களுக்கும் இனிமே எந்த ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. இனிமே நீங்க யாரோ நாங்க யாரோ. இத பாருங்க என் கையில. நாள பின்னா அது இதுன்னு என்னைக்காவது என் வீட்டு வாசப்படிய மிதிச்சீங்க அப்புறம் அசிங்கமாயிடும். எல்லாருமா சேர்ந்து என் புருஷன் அசிங்கப்படுத்துறீங்களா? ஏய், வயிறறிஞ்சு சொல்றேன்டி. என் கையில நல்லா கேட்டுக்கோ. தேவியோட கல்யாணத்தை நல்லபடியா நடக்க விட மாட்டேன்டி நானு. எங்களை பகச்சுக்கிட்ட நீங்க எல்லாரும் நடுத்தருவுல தாண்டி நிப்பீங்க. அத நான் கண் கூட பாப்பேன். இது சத்தியம்டி. என்னாச்சு கையில உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? எதுக்காக நீ மாமாவை போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு கொடுத்த? பாத்தல்ல வடிவக்கா எப்படி சாபம் கொடுத்துட்டு போறாங்கன்னு. ஐயோ, நீ எது பண்ணாலும் அது சரியா இருக்குமே கையில். ஏன் இந்த விஷயத்துல மட்டும் இப்படி தப்பான முடிவு எடுத்திருக்க? மாமா பண்ணது தப்பாவே இருக்கட்டும், அதுக்காக நீ அவரை தூக்கி உள்ள வைப்பியா? நம்ம குடும்பத்தோட பெரிய மனுஷன் அவரு. ஏற்கனவே உனக்கும் அவருக்கும் ஆகாது. அவர் தப்பே பண்ணிருந்தாலும் நீ எதுக்காக புடிச்சு கொடுத்த? சட்டம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது பாத்துக்க போகுது. உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம்? அவங்க இத காலம் பூரா மனசுல வச்சுக்கிட்டு உன்னை ஏதாவது சீண்டிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா கையில்? நமக்கே 1000 பிரச்சனை இருக்கு, அது பத்தாதுன்னு இது வேறையா? முதல்ல நீ பெரியம்மா பெரியப்பா கிட்ட மல்லு கட்டுறத நிறுத்து. என்னதான் இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு பெரியவங்க, நீ அவங்கள கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிற.
இப்ப கூட வடிவக்கா கோவத்துல கத்திக்கிட்டு இருந்தா நீ அவங்கள உதாசனப்படுத்துற மாதிரி நடந்துகிட்ட. இதெல்லாம் தப்பு கையல். இன்னைக்கு நேத்து இல்ல, உங்க அப்பா நம்மள விட்டுட்டு போனதுல இருந்து இப்ப வரைக்கும் பெரியப்பா தான் நமக்கு துணையா இருக்காரு. அவரையே உனக்கு பிடிக்கவே மாட்டேங்குதுன்னு எனக்கு சத்தியமா தெரிய மாட்டேங்குது கையல். இத பாரு கையல், எல்லாருமே நீ எதிர்பார்க்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க. மாமாவும் அக்காவும் ஒரு மாதிரியான டைப்பு தான், அதுக்காக அவங்கள வெறுத்து ஒதுக்கிட முடியுமா? இருக்கிற இந்த ஒரு சொந்தத்தையும் ஒதுக்கிட்டு நாம ஆதரவு இல்லாம நிக்கணும்னு சொல்றியா? மாமாவும் அக்காவும் நம்மள தாழ்த்தி தான் பேசுவாங்க, அவங்க எல்லாம் பெரியவங்க, நாம அவங்க காலு கீழேதான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் எனக்கும் தெரியுது கையல், அதுக்காக என்ன பண்ண சொல்ற? அவங்க கிட்ட வசதி இருக்கு, சமுதாயத்துல செல்வாக்கு இருக்கு, அந்த ஒரு கர்வம் அவங்க கிட்ட இருக்கதான் செய்யும். அவங்கள விட கொஞ்சம் கம்மியா யார் இருந்தாலும் அவங்களை கிள்ளுக்கீரியா தான் பாப்பாங்க, மட்டம் தட்டி தான் பேசுவாங்க. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? திரும்ப அவங்க கிட்ட சண்டைக்கு போவியா? மாமா நல்லவரோ கெட்டவரோ நீ அவரை எடுத்தறிஞ்சு பேசினாலும் அவர் அதையெல்லாம் மனசுல வச்சுக்காம அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரிச்சுட்டு போறாருல்ல. அவரோட ஆதரவு நமக்கு தேவை கையல், அத கெடுத்துறாத தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேக்குறேன். குடும்பத்துல ஒண்ணுக்கு ரெண்டு பேர் இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க. இந்த விஷயம் மட்டும் வேதவள்ளி அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா தேவியோட கல்யாணம் எப்படி நடக்கும்? கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? தேவியோட கல்யாணம் யாராலையும் நின்னுட கூடாதுன்னு நீ தானே சொல்லிட்டு இருப்ப? இப்ப உன்னாலேயே அது நின்னுடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. உன்னால மாமாவும் மாத்த முடியாது, அவர் அப்படிதான். நமக்கு வேணும்னா நம்மள மாத்திட்டு போயிடலாம். அவர் நம்ம குடும்பத்துக்கு துரோகம் நினைச்சா நினைச்சிட்டு போட்டுமே, நாம அவங்களுக்கு நல்லது மட்டுமே நினைப்போம். கடவுள் நம்மள பாத்துக்குவாரு. இத பாரு, என்னைக்காவது ஒரு நாள் ஐயோ நம்ம தம்பி குடும்பத்தை இவ்வளவு நம்ம கஷ்டப்படுத்துறோமேன்னு அவருக்கு தோணும். அவர் ஒண்ணு பண்ணா நீ பதிலுக்கு ஏட்டிக்கு போட்டியா ரெண்டு பண்ணணும்னு நினைக்கிறத முதல்ல நிறுத்து. நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு அவர் கூட சண்டை போட்டு ஜெயிக்கணும்னு நினைக்கிறது தேவையில்லாத முட்டாள்தனம்னு எனக்கு தோணுது. கையல், நீ தெளிவான பொண்ணு, மத்தவங்கள மாதிரி சாதாரண பொண்ணு கிடையாது. எது தப்பு எது சரின்னு நான் உனக்கு சொல்லி தரணுங்கிற அவசியமும் கிடையாது. இத பாரு, இப்போதைக்கு தேவியோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், அது மட்டும்தான் நம்ம மனசுல ஓடணும். தேவி கர்ப்பமா இருக்காமா? நாள் ஆக ஆக அவளோட வயிறு உண்மைய ஊருக்கு காட்டி கொடுத்துருமேன்னு என் வயித்துல பொழிய கரைக்குது கையல். அவ கழுத்துல விக்னேஷ் தாலி கட்டுற வரைக்கும் நீ மாமா கிட்ட மல்லு கட்டுறத நிறுத்து. தேவியோட நிச்சயம் நல்லபடியா நடந்து முடிஞ்ச மாதிரி அவளோட கல்யாணமும் நல்லபடியா நடக்கணும். அது உன் கையில தான் இருக்கு, பாத்துக்கோ. உங்களுக்கு அந்த லத்தி கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க சார், பாருங்க எப்படி உடைஞ்சு போயிருக்கு. இதெல்லாம் உனக்கு பத்தாதரா, புது லத்திய காய்ச்சி நெண்ணெயில ஊற வச்சிருக்கேன், எடுத்துட்டு வரேன் இரு, இன்னைக்கு உரிச்சிடற உன்னை. ரொம்ப நன்றி சார்.
பெரியப்பா, இன்ஸ்பெக்டர் அடிக்க வரேன்னு சொல்லுங்க பெரியப்பா, வலி தாங்க முடியல. ஐயோ ஆசனே, ஸ்கூல் பையன் மாதிரி அழுதுனேற கம்னர் கொஞ்ச நேரம். இங்க வாய. என்ன ஆசனே? இங்க வாடா. என்ன ஆசனே? போலீஸ்காரங்க இப்படிதான் எப்படி என்னடா இது? பார்த்தா தெரியல, வாழ மாட்டேன். நான் இப்ப உயிரோடு வாழ்றதுக்கு காரணமே இந்த வாழ மாட்டேதான். இல்லைன்னா இவங்க அடியெல்லாம் தாங்க முடியாது ஆசானே, எப்பவே செத்து போயிருப்பேன். அதுக்குதான் உடம்பு முழுக்க நீ கட்டிருக்கியா? ஆமா ஆசானே. கேட்டரிங் காரர உனக்கும் வாழ மாட்டே கட்டி விடுவா? டிக்கி பழுத்துறோம். பெரியபாடா, அந்த அக்கறையில தான் ஆசானே வாழ மாட்ட கட்டி விடுவான்னு கேட்டேன். எப்படியோ அடுத்தது அவரு தானே பூஜா. கொஞ்சம் வாய மூடுறா. ஒருவேளை அவன் சொல்ற மாதிரி அடிப்பாங்களோ? டே எதுக்கு இப்படி மறைச்சு பாக்குறாரு? அங்க பாடுறா. எங்க சாரு பாக்குறாரா? உடம்புல வாழ மட்டை கட்டிக்கிட்டுதான் நான் அடிக்கும் போதெல்லாம் வலிக்கிற மாதிரி நடிச்சியா? இப்ப நான் என்ன பண்றேன் மட்டும் பாரு. எங்கிட்ட வாடா வாழ மட்டையா கட்டுற? உங்களுக்கு தொலைச்சு வேண்டாம். என்ன ஏமாத்தியா? பண்ணுவே சும்மா என்ன ஆச்சுனீங்க? அங்க ஒருத்தர் சும்மா உட்காந்து அவரு போய் எனக்கு நீ ஆர்டர் போடுறியா? யார எப்ப அடிக்கணும்னு எங்களுக்கு தெரியும்டா. போன் பேசு உன்ன வச்சுக்கிறேன், இன்னைக்கு தொலைச்சிரண்டா உன்ன. என்ன அடி, எப்படி இந்த அடி வாங்கினா? உங்க பெரியப்பா மட்டும் வாங்கியிருந்தாரு, மனுஷ செத்த போயிருப்பாரு. நல்ல வேலை தப்பிச்சிட்டாரு. நான் இப்ப லாக்அப்ல இருக்கேன், இவ்வளவு பண்ணது இல்லாம என்ன நக்கல் வேற பண்றியா? செத்து தொலைடா. சார் என்ன சார், நீங்களே என்ன அடிக்கிறீங்க? உன்னெல்லாம் அடிக்கிறது மட்டும் இல்லடா, வெட்டி வெயில தான் போடணும். நீ சிலையை திருடிட்டு என்ன உள்ள உட்கார வச்சிட்டல சார். என்ன சார், சிலை திருட்டுன்னு சாதாரணமா சொல்லிட்டீங்க, அது எவ்வளவு பெரிய மேட்டர் தெரியுமா? ஒன்ஸ் தொக்கா மாடிச்சுனா அவ்வளவு பணம் கிடைக்கும், அழகா லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டு.
பணத்துக்காக இந்த மீட்டர் அரமக்கு என்ன வேணா செய்வான். துட்டு கொடுக்குறாங்கண்ணா சில திருட்டுண்ண கொலை கூட செய்வேன். டே வாய வச்சு சும்மா, சிலைக்கு எந்த அடி அடிக்கிறாங்க, கொலைக்கு எந்த அடி அடிப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஆசானே, சம்பவத்தை கரெக்டா பண்ணா யாராலையும் நம்மளை பிடிக்க முடியாது. கையெழு, இத்தனை வருஷமா நான் சம்பாரிச்சு வச்சிருந்த மானம் மரியாதை கௌரவம் எல்லாத்தையும் ஒரே ராத்திரியில எரிச்சு பஸ்பமாக்கிட்டேடி. பணத்துக்காக எதை வேணாலும் செய்யறேன்னு சொன்ன இந்த ஆறுமுகத்தை வச்சு உன்னை நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. உன்னை விட மாட்டேன்டி.